அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபன் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு சேர்னா, இப்போது அன்வார் வந்து அவரோட டெபுட்டி மினிஸ்டரோட செலெக்ஷன் அவரோட லிஸ்ட்டு வெளியே வந்துடுச்சு. ஓகே, இதுவும் இந்த தடவையும் இந்தியன்ஸ் வந்துட்டு குறை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை விளக்கப்பட்டு தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் வந்து அரசியலுக்கு அவசியம் இல்லாத விஷயம். ஆனால் அவங்க வந்து இத்தனை வருஷமாக எம்ஐசிலாம் சேர்ந்து குழப்பினதுனால அதே எதிர்பார்ப்புலேயே நிற்கிறாங்க. ஓகே, என்னால் சொல்ல தான் முடியும், அதில் ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் வேறு இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, வீடியோ செஞ்சு சில பேர் வேறு குழப்பி விட்டுறானுங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க திரும்ப திரும்ப மக்கள் வந்து குழம்பி தான் போகிறாங்க. ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு ரிக்குவயர்மெண்ட், இந்தியன் மினிஸ்டர் நிறையா வேணும் எங்கள் உரிமையை காக்க சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து இப்போ இருக்கிற நல்ல விஷயத்த சொல்லிடுறேன், என்னென்ன குழப்பம். மொதல் விஷயம் வந்து இந்தியன்ஸ்க்கு நிறையா கொடுக்கலையா சீட்டு. ஒன்று, ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு இந்த மேடம் சரஸ்வதி வந்து அவங்க தேர்தலில் ஜெயிக்கலை. என்னது, தத்துஸ்ரீ சரவணனுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஜெயிக்காதனால அவங்கள ஒரு செனட்டராக்கி இப்போ ஒரு டெபுட்டி மினிஸ்டராக ஆக்கினது வந்து சில பேர் குறை சொல்கிறாங்க. என்ன குறைனா, அப்புறம் ஜெயிச்சவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஜெயிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால இந்தியன்ஸுக்கு என்ன நண்பன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சவங்க ஆல்ரெடி எம்பியாக செலக்ட் ஆகிட்டாங்க. ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக அவங்க வந்து இப்போ செலக்ட் ஆகி இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து இப்போ ஃபங்க்ஷன் பண்ண முடியும் எஸ் அ பார்லிமெண்ட் மெம்பர். இந்தியன்ஸ்க்கு இல்லை, நீங்கள் சொல்லிக்குவீங்க இந்தியன்ஸ்க்குன்னு. அந்த ஜெயிச்ச இந்தியன்ஸ் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து மலேசியா மக்களுக்கு குரல் கொடுக்கலாம் பார்லிமெண்ட்டில், அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது. ஓகே, இவங்கள அப்படியே விட்டுருந்தா வெளியே இவங்க வந்து ஒரு நத்திங்காக இருந்திருப்பாங்க. ஓகே, இப்போது அன்வாருக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் பவரை பார்த்து இவங்களை ஒரு செனட்டர் பதவி கொடுத்து இவங்களை ஒரு டிப்யூட்டி மினிஸ்டர் ஆக்கினது நம்ம இந்தியன்ஸ்க்கு என்ன நண்பனா, அடிஷ்னலாக ஒருத்தவங்களை வந்து வந்திருக்காங்க. ஓகே, நம்மளுக்குன்னு சொல்ல முடியாது, உங்கள் பாசியில் சொன்னால் நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஆள் ஃப்ரீயாக கிடச்சிருக்காங்க. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு உங்களுடைய மைண்ட் செட்டில் லாபம் தானே. ஏன்னா நீங்கள் இந்தியன்ஸ் நம்பர் ஆஃப் இந்தியன் கேபினெட்டில் நம்பர் ஆஃப் இந்தியன் பொலிட்டிஷியன் இன் கேபினெட் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அப்படின்னு பார்த்தா உங்களோட கணக்குப்படி அது லாபம் தான், இந்தியன்ஸுக்கு லாபம். ஓகே, அப்போ ஜெயிச்சவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்குன்னா, அது கட்சி பிரச்சனை. ஓகே, ஒரு கட்சியில் அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னா நாக்காளிக்கு சண்டை போடுவாங்களே, நான் தான் ஜெயித்தேன், எனக்கு ஞாலாம் சீட்டு கொடுக்கல, எனக்கு ஞாலாம் கேபினெட்டில் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து அது கட்சியில் நாக்காளிக்கு சண்டை போடுறவங்க செய்கிற வேலை. அது மக்களுக்கு வந்து பெஞ்சா பிரச்சனை, அது எம்ஐசி பத்த வைப்பான். சும்மா அனுவார் வந்து நியாயமாக நடந்துக்கல, ஏன்னா இப்போ பக்கத்தை நடப்பான் பேரை கணக்கு தான் நிறைய பேர் இருக்கிறானுங்களே. ஓகே, அப்போ அவனுங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் வச்சு பேசுவானுங்க, நீங்கள் தான் கொஞ்சம் மூளையை பாய்க்கணும். இந்தியன்ஸுக்கு லாபம், கட்சியில் அது சீட்டுக்கு நாக்காளிக்கு அடிச்சிருக்கவங்க சண்டை போட்டுக்கோங்க, அந்த பக்குவம் இல்லைன்னா பக்கத்தை நடப்பான் லீடர்ஸ்க்கு அந்த பக்குவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த அங்கீகாரம் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும்தான். அன்றைக்கி நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அவங்கள என்னத்தான் ஆக்கிறதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் ஆக்குதான், அவங்கள மினிஸ்டர் ஆக்குறதுன்னு என்ன ப்ரொமிஸும் இல்லை, அது வந்து பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவார். ஓகே, மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அவங்களுக்கு போல தானே, ஒன்றும் பார்லிமெண்ட் மெம்பராக தானே இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இதெல்லாம் அவங்க டிமாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஓகே, அது பிரைம் மினிஸ்டரோட பவர், யாரை செனட்டர் ஆக்குறோம், யார் தோற்றவங்களை செனட்டர் ஆக்குறதும் பிரைம் மினிஸ்டர் பவர் தானே. ஓகே, செனட்டர் ஆக்கி அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை டெபுட்டி மினிஸ்டர் போஸ்ட்டோ கொடுக்கலாமே. ஸோ எல்லாம் அவர் பவரில் தான் நடந்திருக்குது. நம்மளுக்கு இந்தியன்ஸுக்கு பார்த்தா லாபம் தான், உங்களை பாசியில் சொன்னால் லாபம் தான், ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் கூடியிருக்காங்க அரசியல்வாதி. சரி, இப்போ அவங்கள வெளியே விட்டுருந்தா உள்ளுக்குள்ளே எம்பிஸை வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்கியிருந்தா அடிஷ்னலாக இங்கே இந்தியன்ஸ் வந்திருக்காங்க, அரசியலுக்குள்ளே அடிஷ்னலாக இந்தியன்ஸ் வரலையே. அப்போ அவங்களோட நோக்கம் தான் இப்போ என்ன, ஏதாவது சொல்லி அனுவார் உங்கள் கான்செப்ட்லேயே வந்தாலேயே லாபம் தானே வரும், நம்பர் ஆஃப் இந்தியன் இது பொலிட்டிக்கில் கூட்டியிருக்காரு, வெளியில் தோத்தவங்களையும் எடுத்து உள்ளுக்கு வச்சா கூட்டியிருக்குதானே ஆள் உங்கள் இந்தியன் சைடில், அப்புறம் ஏன் அதையும் குறை சொல்கிறீங்க.
ஸோ அப்போ உங்கள் நோக்கம் என்ன, குறை என்னது சொல்லிடணும், ஆ டத்து சுரேனுவார் என்னது குறை சொல்லிடணும், அதுதான் நோக்கமோ? எனக்கு புரியல அந்த கட்டத்தில். ஓகே, இன்னொரு பெரிய ஞானி ஒருத்தர் வீடியோ செஞ்சு சொல்லியிருந்தார், இப்போ இதெல்லாம் ரேசிஸ் இஷ்யூ இல்லை, நம்ம இந்த மாதிரி நிறையா இந்தியன் மினிஸ்டருங்க டிமாண்ட் பண்ணுறது இட்ஸ் அ நீட்ஸ் அப்படி சொல்லியிருக்காரு. இது ஒரு தேவையா? ஓகே, அந்த நீட்ஸ்ன்னு சொன்னது மட்டும் பார்த்தாது, அதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருந்தாருன்னா நான் ஏற்றிருப்பேன். ஒரு விளக்கமும் கொடுக்கல, ஒரு டைலாக்கை மட்டும் விட்டுட்டு ஓடிட்டாரு. இது வந்து ஒரு நீட்ஸா, இந்தியன்ஸ் மினிஸ்டர் நிறையா இருக்கிறது இந்தியன்ஸோட நீட்ஸா. ஓகே, அது எப்படி நீட்ஸ் ஆகுது? அதுதான் அரசியலில் வேலை செய்யாத. நான் வந்து வேலை செய்யாத சொல்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அவங்க ஒரு அடுனாக இருந்தாலும், ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தாலும், அவங்க ஒரு மினிஸ்டராக இருந்தாலும், இந்தியன்ஸ்க்கு அவங்க ரேஸ்க்கு செய்ய முடியாது. இந்தியன் மட்டும் இல்லை, எந்த ரேஸ் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்க ரேஸை டார்கெட் பண்ணி அவங்க செய்ய முடியாது. அவங்க எந்த மினிஸ்திரியோ அவங்களோட பொறுப்பு என்னவோ அதை தான் செய்ய முடியும். ஓகே, அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து சினிமா டயலாக், இதெல்லாம் பொய், ஆளை ஏமாத்துறது. நானும் வீடியோ செஞ்சு விடுறேன் பாருலாம், ஒரு டைலாக் இட்ஸ் அ நீட்ஸ்ன்னு சொன்னால் பாரு, இப்போ இந்தியன்ஸோட நீட்ஸ்ன்னு சொல்லி திருப்புறம் பாரு கதையன்னு சொல்லி. இது வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கணும். செய்ய பேசுகிற விஷயம் மக்களுக்கு வீடியோ செஞ்சு பேசுகிறீங்க, புரிஞ்சு பேசணுமா இல்லையா? அரசியலோட அடிப்படை அறிவே இல்லாமல் எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வீடியோ செஞ்சு மக்கள்கிட்ட பேசுகிறீங்க? இது மக்கள்கிட்ட சொல்கிறீங்க, இது ஒரு கருத்தா? ஏன் அப்படி மக்களை குழப்புறீங்க? எங்கேருந்து வந்துச்சு நீட்ஸு? அப்படி ஃபங்க்ஷனே பண்ண முடியாது, அப்புறம் எப்படி நீட்ஸ் ஆகணுச்சு? ஓகே, சில பேர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க, இந்தியன் மினிஸ்டர் இல்லைன்னா யார் தான் குரல் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த சிவகுமார் வந்து இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸோட மினிஸ்டரு, அவர் போய் இப்போ ரேட் ஐசி பிரச்சனையை தீர்த்து வச்சிட முடியுமா இந்தியன்ஸுக்கு? அதுக்காக அவர் குரல் கொடுத்தாருன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுங்களா? அவரோட துறையை செய்யாமல் போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இந்தியன்ஸ்க்கெலாம் ரேட் ஆயிடுச்சு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிடுங்க, அதை பற்றி பேசினா என்ன மாதிரி இவர்னா, இந்த ஆள் என்ன ரேசிஸ் மாதிரி செயல்படுறாரு, இவரோட வேலையை செய்யாமல் வந்து இந்தியன்ஸுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு, அவரோட வேலையை போய் மலேசியா மக்களுக்கு செய்ய வேண்டியதானே அப்படின்னு வரும். உங்களோட எதிர்பார்ப்பை அரசாங்கத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. பாருங்கள், சைனீஸ்லேயும் மினிஸ்டருங்களை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கடை கடை கடைன்னு அவரோட வேலையை செய்கிறாரு. என்றைக்காவது சைனீஸ் வீடியோ செஞ்சு சைனீஸ் உரிமையை போய் இந்த சைனீஸோட மினிஸ்டருங்க காப்பாற்றணும்னு சொன்னாங்களா? ஏன்னா சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு வந்துருச்சு. இது இனவாரியாலாம் வேலை செய்யாது அரசியல், அவங்க நாட்டு மக்களுக்கே சேவை செய்யணும், நம்ம போய் இப்படி டிமாண்ட் பண்ணக்கூடாது, ஒரு ரேசிஸாக அவங்க முறையில் ட்ரிகர் பண்ண, இட்ஸ் அ ரேசிஸ், ரேசிஸாக ட்ரிகர் பண்ணுறீங்க. உங்கள் இனத்துக்கு போய் சம்மந்தமே இல்லாமல், அவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத பேசுனா அது வந்து அவர் இனத்துக்காக பேசுகிறாருன்னு ஆயிரும். இனத்துக்காக செயல்பட முடியாது அரசியல், இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் தான் மாறணும். இதான் நம்ம எம்ஐசி சொன்ன பொய், இத்தனை வருஷமாக சொன்ன பொய் அது. ஏன் பொய்யிலேயே பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க? அதை ஏன் வீடியோ செஞ்சு வேறு குழப்பறீங்க? உங்களுக்கு அரசியல் தெரியலாம், பேசாமல் இருக்க வேண்டியதானே? நீட்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது. ஓகே, இப்போ 11 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, ஒரு பார்லிமெண்ட் மெம்பராக ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு மினிஸ்டர் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு புண்ணியமும் இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா இப்போ எதுக்கு அவங்கள மினிஸ்டர் ஆக்கிட்டு எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்ற முடியாது? ஏன் விட முடியாதுன்னா அது என்ன, அது நீட்ஸ் கிடையாது. நம்மளுக்குன்னு இத்தனை பேர் இந்தியன்ஸ் ஜெயிச்சதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்களா நம்மளோட ரேஸை பொலிட்டிக்கலி அப்படின்னு வரும். இட்ஸ் ஆப்ஷனலான ஒரு விஷயம், அது வந்து நீட்ஸும் கிடையாது, அது அரசியல்லையும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் அந்த இனத்துக்கு எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு மூஞ்சி நம்ம ஆள் மூஞ்சும் அங்கே இருக்கும். ஓகே, ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குது இந்த நாட்டில், நம்மளையும் ஒரு நம்மளுக்கும் ஜெயிச்சு வந்தால் ஒரு மதிப்பு இருக்குது, இப்போ கேபினெட்லலாம் இடம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசலாம். அந்த வகையில் கொடுத்து தான் ஆகணும். அறவே இந்தியன் மினிஸ்டர் இல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கீகாரமே கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? ரெக்கனைஸ் பண்ணாமல் அந்த இனத்தை எப்படி ரெக்கனைஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? அவங்களோட வெற்றியை ரெக்கனைஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் தான் இனத்துக்கு எந்த நன்மையும் இல்லை, ஆனால் ஒரு அங்கீகாரம், ஒரு பேர் இல்லை, ஒரு மெச்சிக்கிறதுக்கு, ஊர் மெச்சிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க நம்மளுக்கும் அப்படின்னு ஒரு ஒரு நிம்மதியெலாம் நம்மளுக்கும் ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓகே நம்ம ஆளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உரிமையை காக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறது உங்களோட மூட நம்பிக்கை, அரசியலோட மூட நம்பிக்கை. உரிமையை காக்கல, நம்ம ஆளுக்கும் ரெக்கனைஸ் பண்ணிருக்காங்க, நம்ம ஆளும் இருக்கிறாங்க கேபினெட்டில், அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். ஓகே,
ஓகே, இப்போ இருக்கிற நிலைமையில எவ்வளோ பேர் தான் அங்கீகாரம் கொடுக்க முடியும்? ஜெயிச்சு வந்த பெர்சன்டேஜ் வந்து பார்த்தா ஒரு மினிஸ்டரா ரெண்டு பேர், டிப்டி மினிஸ்டராக வந்து ரெண்டு பேர் சூஸ் பண்ணலாம். இவ்வளோத்துக்கு தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்தியன் சைடில் நம்ம தேர்தலில். ஓகே, அப்படி இருக்க பார்த்தா இந்த இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஒரு ஒரு மினிஸ்டர் தான் இருக்கார் இந்தியன் மினிஸ்டர், மினிஸ்டர் ஃபுல் மினிஸ்டரோட கேபினெட்டில் பார்த்தா ஒரு மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னொரு இந்தியனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு, கோவிந்த் சிங்ன்ற கோவிந்த் சிங்க்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர் வந்து ஏற்றுக்கல. அதனால் வந்து டத்து ஸ்ரீ அனுவாரும் தப்பு சொல்ல முடியாது. ஓகே, மேபி அவர் ஆஃபர் பண்ணியிருப்பார், இதையே வந்து பிஎன் ஆளுக்கு கொடுத்துருங்க, அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளான கவர்மெண்ட் உருவாக்கும் யூனிட்டி கவர்மெண்ட்டுக்குன்னு ஆஃபர் கொடுத்துருக்கலாம். அதுவும் அவங்கக்குள்ளார ஒரு பேசி முடிவு எடுத்துருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் டிப்டி மினிஸ்டரோட லிஸ்டில் ரெண்டு பேர் தான் கொடுத்துட்டாரு. ஓகே, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த ராம்கர்பால் வந்து ஒரு சிங்னால இது வந்து சில பேரால் அவரை இந்தியனாக ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஏற்றுக்குறீங்களோ இல்லையோ, அவர் ஒரு இந்தியன் தான். ஓகே, இந்தியா நம்மளோட ஒரிஜின் வந்து இந்தியா, இவங்களாம் வந்து நார்த் இந்தியா இந்தியனை சேர்ந்தவங்க, நம்மளாம் சவுத் இந்தியனை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி ஒரிஜின்லேருந்து வந்ததுனால நம்ம எப்படியாக இருந்தாலும் இந்தியன் இந்தியன் தான். ஓகே, அதை வந்து சிங்கால் ஏற்றுக்கலனாலும் ஏற்றுக்கிறாங்களாலோ நம்ம ஏற்றுக்கிறவங்களோ ஏற்றுக்கலையோ எல்லாரும் இந்தியன்ஸ் தான். ஓகே, அப்போ கேபினெட்டில் எத்தனை இந்தியன்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு? ரெண்டு பேர். நான் அதை நம்ம ஏற்றுக்கணும், ரெண்டு இந்தியன்ஸ் இருக்காங்க, இதுதான் உண்மை. ஓகே, டிப்டி மினிஸ்டர் கேபினெட் லிஸ்டில் வந்து ரெண்டு இந்தியன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் சிங்கு, ஒருத்தவங்க வந்து தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், அமைச்சுவோம். ஓகே ஓகே, இதுதான் உள்ள விஷயம். ஓகே, அவன் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சரவணன், எம்ஐசி சரவணனுக்கு இது ஒரு சாட்டை அடி. நீ ஜெயிச்சு வந்த எம்பியா, ஆனால் உனக்கு மேலே வந்து நின்னாங்க பார்த்தியா தோத்தவங்கள, அதுதான் வந்து என்னது ரத்துஸ்ரீ அனுவார் செஞ்ச ஒரு செருப்படி சரவணனுக்கு. ரொம்ப பேசுகிற நீ, வாங்குடா ஒரு செருப்படின்னு கொடுத்துருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்குது. ஓகே, இது கணக்கான செட்டிங் தான். ஓகே, எனக்கு எந்த நஷ்டமும் தெரியல. ஓகே, நான் மக்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சனாச்சும் இந்த இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து யூனிட்டி கவர்மெண்ட். யூனிட்டி கவர்மெண்ட்னா என்னென்னா, வேறு வேறு கட்சிங்களாம் சேர்ந்து செய்கிறப்போ அவனுங்க கழுண்டு ஓடிட்டானுங்கனாப்போ இந்த அரசாங்கமே இல்லாமல் போயிடும். அப்போ அவனுங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்னாவது கொடுத்தாகணும், அந்த போஸ்ட்லாம் கேபினெட்டில் போஸ்ட்லாம் நல்லா கொடுத்தா தான் அவனுக்கு பிடிச்சி நிற்பானுங்க. இந்த கவர்மெண்ட்டை நம்மகிட்ட லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சில தியாகங்களை செய்யணும். ஓகே, அந்த தியாகமாக ஏற்றுக்குங்க. ஓகே, டிப்டி மினிஸ்டர் இது செலெக்ஷனில் வந்து நம்மளுடைய ஏஜ பெர்சன்டேஜை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இதில் ஒரு என்னது ஒரு தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, குறவாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளுக்கு ரெண்டு பேர் தான் எடுக்க முடியும், நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா. ஓகே, அன்றைக்கே எனக்கு கணக்கு ஃபார்முலரை நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன், எப்படி கணக்கு பண்ணுறது சொல்லிட்டு. ரெண்டு டிப்டி மினிஸ்டரும் ரெண்டு ஃபுல் மினிஸ்டரும் தான் நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஆனால் வெற்றியை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அந்த என்ன சொல்கிறது தேர்தலில். ஓகே, அப்படி இருக்கப்போ இந்த டிப்டி மினிஸ்டரோட செலெக்ஷன் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார், ரெண்டு பேரும் கொடுத்துட்டாரு. அப்போ குறவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இன்னொன்று வந்து இந்த தோட்டவங்களை எடுத்து வந்து வச்சது வந்து இந்தியன்ஸுக்கு லாபம், அடிஷ்னலாக ஒரு அரசியல்வாதியை சேர்த்துருக்காரு. ஓகே, லிஸ்ட்லேயே இல்லாதவங்களை எடுத்து வந்து சேர்த்துருக்காரு. இது உங்கள் கணக்குப்படி இந்தியன்ஸ் நிறையா வேணும்னு எதிர்பார்க்குற கணக்குப்படி லாபம் தான். இதை தப்பு சொல்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொதுமக்களாக இருந்து தப்பு சொல்கிறது வந்து அர்த்தமில்லாத பேச்சு. கட்சியில் வேணால் தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஜெயித்தேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போய் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அது கட்சி பிரச்சனை. ஓகே, நாக்காளிக்கு சண்டை போடுற கட்சினா அப்படி செய்வாங்க. ஓகே ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து நான் பேசலான்னு இருக்கேன், அது இந்த வீடியோவில் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதாவது இப்போ யாரெல்லாம் இந்த டத்து ஸ்ரீ அன்வார் பக்கத்து நரப்பான ரொம்ப நிறைய பேர் தொடர்ச்சியாகவே நல்லதோ கட்டதோ கட்டதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எல்லாரும் வந்து இந்த மாய்க்காவை சேர்ந்தவன், இந்த பிஎன்ஐ சேர்ந்தவன்னு சொல்ல முடியாது. சில நல்ல கட்சிகளும் இருக்குது. ஓகே, நல்ல நோக்கத்தில் செயல்படுறவங்களும் இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னா, அவங்க வந்து நல்ல அதாவது பக்கத்தில் நடப்போனோட நல்ல கொள்கையில் செயல்படுறவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கான சக்தி இப்போ இல்லை. ஓகே, அப்படின்னு பார்த்தா அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியாவது பக்கத்து நரப்பான் பேரை கெடுத்துட்டு அவங்க மேலே வர பார்க்குறாங்க. ஓகே, இப்போ என்னுடைய பொறுப்பு என்னன்னா, அவங்க நல்லவங்களாகவே இருக்கட்டும்,
ஆனால் இப்போ தான் இந்த நாட்டை இப்போ காப்பாற்றுற தகுதியும் தன்மையும் வந்துட்டு பக்கத்து நடப்பாட்டை தான் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். ஒன்று இப்போ பக்கத்து நடப்பான் தப்பு செய்யலை, மக்கள் எங்கெங்கெல்லாம் குழம்புறாங்களோ அதெல்லாம் அவங்க மெக்யூஸ் பண்ணி பக்கத்து நடப்பான் பேரை கெடுக்க பார்க்குறாங்க. இது ரெண்டுத்தையும் நான் செய்ய விட மாட்டேன். ஓகே, நான் என்னுடைய வேலை இதில் என்னன்னா, ஆளுங்கட்சியாலும் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாலும் இருந்தாலும் சரி, இதில் யாருக்கு இப்போ சப்போர்ட் பண்ணால் நாடு உருப்படுமோ அவங்களுக்கு பற்றி தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்ல முடியும். ஓகே, இப்போதைக்கு நாடு உருப்படுறதுக்கும் சரியாக வேலை செய்கிறதுன்னு பார்த்தா பக்கத்து நடப்பான் தான். ஓகே, இந்த பேக்ரவுண்டில் யார் யாரெல்லாம் வந்து பக்கத்து நடப்பான இப்போ கமுக்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் விளக்கப்படுத்துகிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.